ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற ஒரு டெஸ்ட் மேட்ச் சீரீஸை ஏன் த ஆஷஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி தாங்க. ஆஷஸ் அப்படின்னா தமிழ்ல வந்து சாம்பல்னு அர்த்தம். ஸோ இவங்க உண்மையிலே சாம்பலை தான் குறிப்பிடுறாங்களா அப்படின்னா, ஆமாங்க. 1882 வருஷம் இங்கிலாந்துல வச்சு த ஓவல் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஸ்டேடியத்தில் வச்சு ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குது இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். ஆஸ்திரேலியா வந்து அந்த மேட்சை வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச உடனே இங்கிலாந்து ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இங்கிலாந்து தான் வந்து கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதுவும் 1882 வருஷங்கும் போது அவங்க தான் மோஸ்ட் பவர்ஃபுல் கிரிக்கெட் டீமாக இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு டீமை ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டு அவங்க சொந்த மண்ணுக்கு திரும்பிடுறாங்க. இதை கேவலப்படுத்துகிற விதமாக இங்கிலாந்துலேயே இருக்கிற ஒரு பத்திரிக்கை த ஸ்போர்ட்டிங் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிக்கையில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. என்னன்னா, இங்கிலீஷ் கிரிக்கெட் இஸ் டைடு இன் August 29th, 1882 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கிலீஷ் கிரிக்கெட் வந்து இறந்துருச்சு என்னைக்கு அப்படின்னா, 29th, 1882 வருஷத்தில். ஸோ அதை நாங்கள் அடக்கம் பண்ணி அந்த சாம்பலை ஆஸ்திரேலியாவை கௌரவப்படுத்துகிற விதமாக கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதிடுறாங்க. இது ரொம்பவே அவமானமாக போயிடுது இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுக்கு. ஸோ அடுத்த வருஷம் 1883 வருஷம் ஈவோ பிளிக் அப்படின்றவரோட தலைமையில் இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் விளையாட கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த ஈவோ பிளிக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் இழந்த ஆஷஸை திரும்பி இங்கிலாண்டுக்கு மீட் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ ஆக்சுவலி இலூஷன் தான், ஆஷஸ்ன்னு ஒன்று கிடையாது, அவங்க அதை கொண்டு போகலை, அதை இவர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறதுமே ஒரு இலூஷன் தான், நாங்கள் மீட் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சவால் விட்டுட்டு போகிறாரு. அவர் சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட் மேட்ச் சீரீஸை இங்கிலாண்டு வின்னும் பண்ணிடுறாங்கங்க. வின் பண்ண உடனே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது என்னென்னா, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு அந்த வின்னிங்கை வந்து ஒரு கௌரவப்படுத்துகிற விதத்தில் ஒரு சின்ன மொமெண்ட்டை கொடுக்குறாங்க. என்னென்னா, ஒரு சில்வர் வெசல், நீங்கள் அந்த வெசல் எப்படி இருக்குன்றது இந்த படத்தில் பார்க்கலாம். ஒரு சின்ன வெசலில் கிரிக்கெட் பெயில்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டெம்பு மேலே வைக்கிற பெயில்ஸை வந்து எரித்து அந்த சாம்பலை அதில் நிரப்பி கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த வெசல் வந்து என்னது அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டியில் இறந்தவங்களோட சாம்பலை வந்து அதில் தான் எடுத்துகிட்டு போவாங்களாம், இல்லைன்னா டெத் மெட்டீரியல் வந்து அதில் தான் எடுத்துகிட்டு போவாங்களாம். ஸோ உண்மையிலே அடக்கம் பண்ண ஒரு சாம்பலை வந்து கொடுத்து அனுப்புனதா இதுக்கு மீனிங்கு. ஸோ அங்கே தான் வந்து இந்த ஆஷஸ் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்டு சீரீஸே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து தான் இந்த ட்ராஃபின்ற ஒரு விஷயமுமே ஆரம்பிக்குதுங்க. ஸோ இதுக்கப்புறமா ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு வந்து இந்த ஆஷஸ் அப்படின்ற சீரீஸ் வந்து இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியா இடையில நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது கிரிக்கெட்டில் மட்டும் கிடையாதுங்க, ரக்பியில் கூட இந்த ஆஷஸ் அப்படின்ற சீரீஸ் இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த ஆஷஸ் சீரீஸில் 33 சீரீஸை வந்து ஆஸ்திரேலியாவும், 32 சீரீஸை இங்கிலாண்டும், 5 சீரீஸ் வந்து ட்ராவும் ஆயிருக்குது. ஸோ இது கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து வின் பண்ணுறோமா தோக்குறோமா அப்படின்றத விட இது வந்து ஒரு தன்மான பிரச்சனை. ஏன்னா கிரிக்கெட்டே செத்து போச்சு, அதை நாங்கள் அடக்கம் பண்ணி அந்த சாம்பலை கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சாம்பலை யாருக்கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு போராட்டம் தாங்க இந்த ஆஷஸ் சீரீஸ் அப்படின்றது. ஸோ இது எப்படி அப்படின்னா, இன்னைக்கு இந்த சீரீஸை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட கண்ட்ரியில் தான் அடுத்த ஆஷஸ் சீரீஸ் வந்து நடக்கும். ஸோ இப்போ 2019 கூட சீரீஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா வின்னும் பண்ணிட்டாங்க. பார்ப்போம் இந்த வருஷம் யார் அந்த சாம்பலை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. இந்த டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கோம், இந்த ஆஷஸ் ஆஷஸ் ஆஷஸ்னு சொல்லுவாங்க, ஆஷஸ்னால் என்னடா அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க.